அண்ணா எந்த ஊர்ல இருந்து வரீங்க? உசிலம்பட்டிப்பா, மதுரை மாவட்டம். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி, அங்க இருந்து வந்திருக்கீங்க. எவ்வளவு ஆடுகள் பிளான் பண்ணி வந்தீங்க வாங்கணும்னு? ஆடு வாங்க வரல, விற்க பண்ணிட்டு வந்தா. சரி, ஒரு 12 கொண்டு தந்தோம். சரி, 11 வித்துட்டோம். ஒரு கடை விற்கல, 1 விற்கல, 11 வித்தேன். வியாபாரம் பரவாயில்லையா உங்களுக்கு? எங்களுக்கு ஏதோ பரவாயில்லை, பரவாயில்ல. நச்சத்தி தான் கேக்குறாங்க, நீ அவுத்து விட்டு போறமே. சரி, உசிலம்பட்டியில இருந்து இங்க வந்து விக்கிறதுக்கான ரீசன் என்ன? அங்கிட்ட 2-3 சந்தைகள் இருக்கு. இல்ல, நேத்து முடிஞ்சு சந்தை. சரி, எங்களுக்கு இடையில அமைஞ்சு அதை வச்சு கொண்டு வந்தாங்க. சரி, ரைட்டு. இது சந்தைக்கு வந்ததுல இதான் பெருசா இருப்பான் போலுக்க. நல்ல உயரமா இருக்கு, தெளிலே அடங்க மாட்டுக்கு. என்ன விலை என்ன சொல்றீங்க? இத 35,000 சொன்னா. 35 சொல்ற விலை. கேள்வி எவ்வளவு வச்சாங்க? என்ன இருக்கும் பல்லு எப்படி இருக்கு? 35 கிலோ தாராளமா இருக்கும். சூப்பர். இதுல எத்தனை வருஷத்துக்கு கடை இருக்கும்? 3 வருஷத்துக்கு கடை. ரெண்டு குட்டி என்ன குட்டி என்னாச்சு? ரெண்டுமே கடா குட்டி. சூப்பர். குட்டி போட்டு 2 மாசம் இருக்குமா? 2 மாசம் இருக்கும். பல்லு எப்படி இருக்கு ஆட்டுக்கு? 6 பல்லு. நல்ல குட்டிய வளர்த்துருக்கு, நல்ல பால் சத்தான ஆடுதான். சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. என்ன விலைக்கு முடிஞ்சது? 20,000. வியாபாரி எவ்வளவு சொன்னாங்க? வியாபாரி 23,000. 23,000 குறைச்சிருக்கீங்க. சரி, இந்த 2 குட்டி ஆடம் வாங்கினா நமக்கு என்ன லாபம்? என்ன ஒரு திட்டத்தோட வாங்கிட்டு போறீங்க? ஒரு 4 மாசத்துக்கு வளர்த்து இந்த 2 குட்டி அந்த விலைக்கு வச்சிடலாம். என்ன சொல்றீங்க? 4 மாசத்துல 4 மாசம் வளர்க்கணும். ஒரு 6 மாசம் வைங்களா? ஆமா, 6 மாசம் வளர்த்தா நமக்கு இப்ப 20,000 எடுத்துடலாமா? 10-10 ரூபாய் குட்டி நல்லா வளர்த்துட்டோம்னா வச்சிடலாம். 6 மாசம் கழிச்சு இன்னொரு 20,000 மிச்சம். ஓ, அந்த கணக்குலதான் வாங்கிருக்கீங்க. ஆமா, வளர்க்கலாம். ஒரு 2 கிடா குட்டினால அழகா போயிரும் அப்படிங்கிறீங்க. இன்னைக்கு எப்படி இருக்கு சந்தையில? கூட்டமே இருந்த மாதிரி இல்லையா? சுமார்தான். 2,19,500. இதுல எதுவும் சென இருக்கா இல்ல குட்டிய பிரிச்சிருக்கீங்களா? ரெண்டும் சென்னா. எத்தனை மாசம் சென்னன்னு சொன்னாங்க வியாபாரி? 3 மாசம் இளம் சென்னா சொல்லி இருக்காங்க. பல்லு எப்படி நல்லா இருக்கா? ரெண்டும் இளசுதானா? ரெண்டும் குறால் தான். சரி, இது ரெண்டு தான் வாங்கிருக்கீங்களா? வேற ஒரு ரெண்டு தான் வாங்கிருக்கீங்க. 19,500. அவங்க எவ்வளவு சொன்னாங்க? நீங்க எவ்வளவு குறைக்க முடிஞ்சது? 3 சொன்னாங்க. 23 சொன்னாங்க. 19,500. என்ன மதிப்புல 19,500 வாங்கிருக்கீங்க? ஓரளவு நீங்க மதிச்ச மதிப்புல வந்துட்டா. சரி, இந்த தரத்துல ஆடுகள் வாங்கிருக்கீங்க, அதாவது இளம் சரியா வாங்கிருக்கீங்க, கொஞ்சம் குறாலா வாங்கிருக்கீங்க. இந்த மாதிரி ஆடுகளை வாங்கினா நமக்கு என்ன லாபம்? வர வர கொஞ்சம் எல்லாம் வளர்ச்சியாக குட்டிகள் குறால வாங்கினா குட்டிகள் நல்லா பெருகும். கொஞ்சம் வருஷம் வச்சுக்கலாம் பாக்கீங்களா? மறுபடியும் மறுபடியும் மாத்த வேண்டி இருக்கும். இதுனா நம்ம அப்படியே வச்சுக்கலாம். ரெண்டு கருப்பு என்ன முடிஞ்சது வாங்குற காலில? எல்லாம் கோயிலுக்கு போயிட்டாங்க. கோயிலுக்கு போயிட்டாங்க. அப்புறம் அங்க விலை வாங்க கூட இங்க கேக்குறது 10,000 ஏ அப்பா, ரெண்டு சேர்த்து என்ன விலை சொன்னீங்க? சுத்த கருப்புக்கு இன்னைக்கு எதிர்பார்ப்பு இல்ல. இல்ல, 50 ரூபா சொன்னோம். ரெண்டே சேர்த்து 50 ரூபா சொல்லிருக்கீங்க. கேள்வி வச்சாங்களா வைக்கலையா? வைக்கல. கேள்வி வைக்கிறதுக்கு ஆள் இல்ல. ஆள் என்ன? தட்டி எவ்வளவு வருது? ஒரு தட்டி 500. அம்மா சொல்லுங்க, என்ன விலைக்கு முடிஞ்சது? சரி, 27 சொன்னாங்க. சரி, ரெண்டாவது விலை 25. நீங்க முதல் விலை எவ்வளவு வச்சீங்க? 15. அதுக்கப்புறம் 16. அதுக்கப்புறம் 17. சரி, அதுக்கப்புறம் 18. நல்ல விலை குறைச்சிருக்கீங்க. என்ன பர்பஸ் வாங்கிட்டு போறீங்க? என்ன தேவை? கோயில் அண்ணதுக்கு கொடுக்கறதுக்கு. சரி, என்ன இன்னைக்கு எஸ்டிமேட் எவ்வளவு போட்டு வந்தீங்க? என்ன மாதிரி பிடிக்கணும்னு வந்தீங்க? என்ன மாதிரி பிடிச்சிருக்கீங்க? சரி, அது 3,000 கூடிட்டு. போன வருஷத்துக்கு 15,000 இட மதிப்பு என்ன பாத்தீங்க இதுல? இது 22 கிலோ வரும் நினைச்சேன். அவங்க 30 கிலோ வரும்ன்றாங்க. 22 கிலோ நீங்க எதிர்பார்த்திருக்கீங்க? துல்லியமா பாத்திருக்கீங்களா? வியாபாரியோட மகன் இல்ல. துல்லியமா பாத்திருக்கீங்க, நான் நினைச்ச இடைய சொல்லிருக்கீங்க. நல்ல பருவ சைஸ் ஆடு. ஆடு சென்னையா இருக்கா? குட்டியை பிரிச்சிருக்கீங்களா? சென்னையாடு. சென்னையாடு எத்தனை மாசம் சென்னைன்னு சொன்னாங்க? ஒரு 10 நாள் ஈனும். 10-20 நாள்ல ஈனிரும். ஆமா, நிறைய சென்னைதான். எல்லாம் மாறிட்டு ரைட். பல்லு எப்படி இருக்கு? நல்ல. எல்லாம் ஆடு இலசுதான். 21,000 வியாபாரி சொன்ன விலை? வியாபாரி சொன்னது அவன் 24 சொன்ன. 24. 3,000 தான் குறைக்க முடிஞ்சது. நீங்க எதிர்பார்த்த விலையில இது அமைஞ்சிட்டா? எப்படி எதிர்பார்த்தால வாங்கணும். இந்த மாதிரி நிறைய சென நல்ல உயரம் இந்த தரத்துல வாங்கிருக்கீங்களா? இது என்ன திட்டத்துல வாங்கிருக்கீங்க? வளர்க்கறது தான். வளர்க்கறதுக்குன்னா எல்லாரும் ஒரு சிறிய சைஸ்ல வாங்குவாங்க, ஒரு குறால வாங்குவாங்க.
வளர்த்து பெருக்குறீங்க பண்ணைய, இதுல இருந்து வர்ற குட்டிகள் நல்ல தரமா இருக்கும். நல்லா இருக்கும், தரமா நல்லா இருக்கும். ஆடு நல்லா நிறசனையா இருக்கும், நிறசனை பல்லு எப்படின்னு இருக்கு? பல்லு நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சரி, என்ன விலைக்கு நான் முடிஞ்சது? 12,000. எவ்வளவு விலைய குறைச்சிங்க அவங்க சொன்னதுல இருந்து? 14,000 குறைச்சிருக்கீங்க. தூள் இந்த ஆட்டுக்கு இந்த 12 தான் பெறும் அப்படின்னு என்ன மதிப்புல போட்டீங்க? அவ்வளவுதான் தேரும்னா என்ன ஒரு மதிப்பு? இந்த ஆடு இந்த அவ்வளவுதான் தேரும்னா ஒரு மதிப்பு வச்சிருப்பீங்கல்ல? இட கணக்கு இந்த மாதிரி ஒரு பார்த்த உடனே கண்டுபிடிக்கிற அளவுக்கு போட்டா 12,000 போட்டிருக்கீங்கன்னா அது எவ்வளவு நம்ம போட்ட காசை எடுக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? என்ன திட்டம்? ஒரு வருஷத்துல எடுத்துறோம். ஒரு வருஷம் 13,500. ஆடு நல்ல அட்டகாசமா இருக்கு, கன்னி ஆடு, பாலா கன்னி, நல்ல உயரம், நல்லா இருக்கு. ஆடு சினையா இருக்கா? எப்படி சினையா இருக்கு? எவ்வளவு சொன்னாங்க, எவ்வளவு குறைச்சிங்க? ஆடு சிறப்பா வாங்கி போயிருக்கீங்களா? 13,500 வாங்கிருக்கு. என்ன இந்த கன்னியாட்டு மேல உங்களுக்கு பிரியம்? எல்லாரும் போற ஆடுதான் எதிர்பார்ப்பாங்க. நமக்கு எங்க ஆட்டுக்கு கன்னியாடுதான். அப்ப இந்த விருதுநகர் சாத்தூர்ந்த பக்கமா தோணுகால் கன்னியாடுல அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்கு? இது பார்வைக்கு நல்லா இருக்கும். நல்ல ஒரு கிடா குட்டியா? கொட்டைக்குட்டி ஆள் தோரண கிடா மாதிரி இருக்கு, நல்ல சூட்டிப்பா இருக்கு. சரி, இதுல எத்தனை மாசம் குட்டிகள்னு இருக்கும்? 4 இல்ல 5 மாசம் இருக்கும். சரி, என்ன விலைக்கு வாங்கிருக்கீங்க? 7,500. சரி, இதெல்லாம் என்ன தேவைக்காக வாங்கிருக்கீங்க? வளப்புக்கா, வியாபாரத்துக்கா? வளப்புக்கா. வளப்புக்கு. இன்னைக்கு சந்தை நிலவரங்கள்லாம் எப்படின்னா இருக்கு? சூட்டாத்தான். குட்டி வந்து 11,000 ரூபாய்க்கு. கெடா குட்டி, காய் அடிச்ச குட்டியா? காய் அடிச்ச குட்டி. பார்க்கவே அட்டகாசமான கலர்ல நல்ல புளியம்போர் கலர். என்ன? சரி, என்ன விலைக்குனா முடிஞ்சது? 11. வியாபாரி சொன்ன விலை எவ்வளவுனே? 12,000 சொன்னாங்க. 11,500 தான் குறைக்க முடிஞ்சது. இது என்ன தேவைக்காக வாங்கிட்டு போறீங்க? இது ஒரு சடங்கு. சடங்குக்கு தாய்மாமன் தாய்மாமன் சீருக்கு போகுது. ஆஹா, நல்லா பேர் சொல்லுமே. கலர் இருக்க? சரி, இன்னைக்கு விலைகள் எப்படி இருக்கு? சந்தைகள்ல குட்டிகள் கம்மியான மாதிரி இருக்கேன், கூடுதலா இருக்கு. நீங்க எதிர்பார்த்த விலை என்ன? இதோட இடமதிப்பு எதுவும் பாத்தீங்களா? 1,000 ரூபாய் கூடிட்டு இடமதிப்பு என்ன பாத்தீங்க? இதுக்கு என்ன விலை? என்ன விலைக்கு முடியும்? 27,000. இடமதிப்பு எதுவும் செக் பண்ணீங்களா? கடா பிடிச்சிருக்கா? என்ன விலைக்கு சரி, 25 விலை சொல்லி 3,000 ரூபாய் குறைச்சிருக்கீங்க. 22,000. இந்த போட்ட காசை எடுக்கணும்னா நமக்கு எப்படி எவ்வளவு நாள் ஆகும்? ஒரு 6 மாசத்துல எடுத்துடலாம். 6 மாசங்கிறது ரொம்ப குறுகிய காலமா இருக்க. என்ன கணக்குல சொல்றீங்க? ரெண்டு குட்டி ஓட வித்தோம்னா, ரெண்டு குட்டி ஓடனா சோரி 20 ரூபாய்க்கு அப்படி வித்துரும். அந்த எதிர்பார்ப்போட போறீங்க? தம்பி, என்ன விலைக்கு முடிஞ்சது? 10,500. பாக்குறீங்களா? 10,500. ஆடு சினையா இருக்கா? குட்டி இளஞ்சனை. பல்லு நல்லா இருக்கா? சரி, இது ஒண்ணுதான் வாங்கிருக்கியா? என்ன ஒண்ணு வாங்கிருக்கேன்? வேற ஆடுகள் கிடக்கா வீட்டுல? ரெண்டு நல்ல அட்டகாசமான ஆடு வாங்கிருக்காங்க. ரெண்டு சினையா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா, இது நிற சினையா? இது இளஞ்சனை நிற. இதுல எத்தனை மாசம் சென்னா இருக்கும்? 6 மாசம். வீட்டுல கொஞ்சம் பெருக்கிடலாம். சரி, ரெண்டும் சேர்த்து என்ன விலைக்கு வாங்கிருக்கீங்க? 29,500. ரெண்டும் சேர்த்து 29,500. கொஞ்சம் பெரிய முதலீடா இருக்க. 30,000 நெருங்கிட்டேன். வாங்க முடியல, எல்லாம் விலைவாசி அதிகமா இருக்குல்ல. சரி, ஏதோ கொஞ்சம் உருப்படியா வாங்கணும்னா இந்த மாதிரி பெரிய சைஸ் ஆடுகள் தான் வாங்கணும்னு வந்தீங்களா? ஆமா. குட்டிகள் வாங்கி வளர்க்கறதுக்கும் பெரிய ஆடுகள் வாங்கி இந்த மாதிரி சினையா வாங்கி வளர்க்கறதுக்கும் நமக்கு என்ன ஒரு லாபம் இருக்கு? பண்ணையா வாங்குறதுக்கு ஆவரேஜ் எப்படியும் வாங்கி வளர்த்துக்கலாம். 1-2 வளர்க்கணும், இந்த மாதிரி 10 வளர்க்கணும். ஏன்? ஏன்னா கொஞ்சம் உருப்படியா முதல் கிடைக்கும்.
முதல் சீக்கிரம் கொஞ்சம் கிடைக்கும். போன உடனே குட்டி போட்டவுடனே மரத்தை கிடைக்கும். இல்ல சூப்பரான கரும்பூர் கிடா ஒன்று வாங்கி வாங்கிருக்கீங்க. என்ன பிளான்ல வந்தீங்க? இது ஒண்ணுதான் வாங்கணும்னு வந்தீங்களா எப்படி? இல்ல ஒண்ணுதான். இது என்ன தேவைக்காக வாங்கிருக்கீங்க? கோயிலுக்காக. கோயிலுக்காக. சரி, காலையில வந்து எவ்வளவு கிடாக்கள் பாத்தீங்க? எப்படி இது பிடிச்சிருக்கு? ஒரு மாசம் ஒரு மாசம் பல்லுலாம் நல்லா இருக்குல்ல. ரெண்டும் கிடா குட்டி, ஒரு 3 மாசம் குட்டி இருக்குமா? 4 மாசம் குட்டி. சரி, என்ன விலைக்கு முடிஞ்சது ரெண்டும்? 14,000. சரி, 14,000 வாங்கிருக்கீங்க. இது எப்படி வளர்ப்புக்கா? எப்படி வளர்ப்புக்குன்னா கொஞ்சம் இந்த சின்ன சைஸா இருக்கு. இது எவ்வளவு நாள் வளர்ப்பீங்க? 3 மாசம் தான். எப்படி 3 மாசத்துல என்ன கணக்குல சொல்றீங்க? இப்ப வாங்கினது எவ்வளவு? ரெண்டும் சேர்த்து 15. 3 மாசம் வளர்த்தா எவ்வளவு போகும்? அவ்வளவு தருமா? 2 குட்டி ஆடு வாங்கிருக்கீங்க. குட்டி என்ன குட்டின? குட்டி என்ன குட்டி? கிடாய் 1, கொட்டை 1. ஆடு அடுத்து விரட்டி இருக்குமா எப்படி சொன்னாங்களா? சரி, இந்த 2 குட்டி ஆடு வாங்குறதுக்கான காரணம் என்ன? எல்லாரும் சின்ன குட்டி வாங்குவாங்க, ஒரு வளர்ப்பு குட்டி மாதிரி வாங்கி 2 குட்டி வாங்கிருக்கோம். சரி, அதோட சேர்த்து வளர்க்கலாம்னு. சரி, இந்த ஆடு அந்த குட்டியும் சேர்த்து பாத்துக்கணும் அப்படிங்க. மேய்ச்சல்ல போட்டிருக்கீங்களா எப்படி? இல்ல வீட்டுல கையாறதான் போடுறீங்க. சரி, இது என்ன விலைக்குக்கா வாங்கிருக்கீங்க? 2 குட்டி ஆடு என்ன விலைக்கு வாங்கிருக்கீங்க? 15,800. 15,800. நல்ல ஆடா செலக்ட் பண்ணிக்கல. ஆடு சென்னா இருக்கா? அப்படின்னா எத்தனை மாசம் சென்னு சொன்னாங்க? 3 மாசம் இருக்கா? 3 மாசம் இருக்கும். பல்லு எப்படி இருக்கு? பல்லு அரைப்பல்லு. அரைப்பல்லு. சரி, என்ன விலைக்கு முடிஞ்சது? 13,500. 13,500 வியாபாரி சொன்ன விலை, நீங்க குறைச்ச விலை 16,000. சரி, 13,500. இந்த மாதிரி ஒரு சென்னையாடு அரைப்பல்லு ஆடு வாங்கிட்டு போறீங்களா? இது என்ன திட்டத்துல வாங்கிட்டு போறீங்க? ஏன்னா அரைப்பல்லுன்னா பெரும்பாலும் யோசிப்பாங்க வேண்டாம். ஆமா, ரெண்டு வச்சுக்கிறோம். ரெண்டு வருஷத்துக்கு வச்சுக்கிட்டாக்கா ரெண்டு ஈத்துக்குன்னா ஒரு 6 குட்டி எடுத்துடலாமா? 6-7 குட்டி எடுத்துடலாமா? 2 குட்டி போட்டா தானே. 2 குட்டி கன்னியாடு எவ்வளவு? 22,000. இது 2 குட்டி என்ன குட்டி? 2 கிடா குட்டி. ரெண்டுமே கிடா குட்டி. சூப்பர், இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்க. அடுத்து ஆடு சென்னையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்க. சென்னையா இருக்கும், இளஞ்சனையா இருக்கும். பல் எப்படி இருக்கு? பல் நல்லா இருக்கு. இந்த இவ்வளவு உயரத்துல கன்னியாட செலக்ட் பண்ணி வாங்கிட்டு போறீங்களா எப்படி? என்ன காரணம்? ஆமா, இல்ல இதுல என்ன, இதுல இந்த கன்னியாடு சிலருக்கு வந்து சென்டிமெண்டா எனக்கு ஒர்க் அவுட் ஆகுங்க. ஆமா, இது ராசியா இருக்கும், பெருகும் அப்படின்னு சொல்லி வாங்குவாங்க. அந்த மாதிரி வாங்கிருக்கீங்களா? ஆமா, அதான் கேட்டேன். 22,000 போட்டா நம்ம போட்ட காசு எப்படி எப்ப எடுத்த? சித்திர மாசத்துல அசல எடுத்துடலாம். ஆடு மிச்சம். ஆமா, அதான் பியூட்டி. அந்த கணக்குலதான் வாங்கணும் ஆடுகளை. ஆமா, எனதான் வாங்க.